Hey guys, நான் 2 exotic Senegal fish order பண்ணிருக்கேன். இந்த வீடியோல அதை unbox பண்ண போறேன். So அதோட priceம் அப்புறம் அதோட salary detailsம் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நிறைய predator fish பத்தி தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. So இதுதான் எனக்கு வந்திருக்க பார்சல். இது நான் கேரளால இருந்து ஆர்டர் பண்ணேன். So நான் Endlicheri அப்புறம் Leopard Senegal ஆர்டர் பண்ணிருக்கேன். இதுதான் நான் வாங்கியிருக்க Leopard Senegal. இது 3 inches. So இதோட price பாத்தீங்கன்னா 850 வருது. So in the video உங்களுக்கு clear-ஆ தெரியாட்டி நான் செல்லர் அனுப்புன வீடியோ காட்றேன் பாருங்க. So இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு black color skinல yellow color spots வெச்சு இது பெருசானா இன்னும் அழகா இருக்கும். அப்புறம் Endlicheri பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு grayish brown color bodyல black color stripes அந்த மாதிரி இருக்கு. Endlicheri மாதிரியே இன்னொரு டைப் இருக்கு. Stripes வந்து different-ஆ இருக்கும். So leopard senegalல நான் எந்த aquariumலயே பார்த்தது இல்ல. அப்புறம் நார்மலா எந்த வீடியோஸ்லயுமே நான் பார்த்தது இல்ல. Leopard Senegal இப்போதான் first time அந்த செல்லர் கிட்ட பார்த்தேன். அதே மாதிரி அந்த Leopard Senegal கொஞ்சம் காஸ்ட்லியாவோ இருக்கு. அப்புறம் Endlicheri பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லா ஷாப்ஸ்லயும் இருக்காது. சில ஷாப்ஸ்ல இருக்கும் ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். கேரளால நான் வாங்குனது கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் வாங்குனேன். So பேக்கிங் பாத்தீங்கன்னா சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. திருச்சூர்ல இருந்து வந்திருக்குது. So 3 hours தான் ட்ரெயின் ஆச்சு. ஆனா நான் கொஞ்சம் லேட்டா தான் போய் எடுத்தேன். ஃபிஷ் எதுமே டேமேஜ் ஆகல. சோ பேக்கிங்லாம் நீட்டா பண்ணிருக்காங்க. சோ இதுதான் Endlicheri Senegal. செனகல்ல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல காமனா கிடைக்கிறது Grey Senegal, Albino Senegal, Green Senegal இது மூணு தான் காமனா கிடைக்குது. கொஞ்சம் அக்வாரியம்ஸ்ல Endlicheri கிடைக்கும். லெப்பர்ட்லாம் இதுவரை நான் பார்த்தது இல்ல. சோ லெப்பர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ செனகல்ல வந்து நிறைய கலர் இருக்கு. எக்ஸாட்டிக் கலர்ஸ்லாம் கேரளால மட்டும் அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல. இன்கேஸ் உங்களுக்கு வேணாலும் நான் கீழே அந்த செல்லரோட நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செனகல் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காட்டி அது போய் பாருங்கள். அதில் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஸ்டேட்லேயே கொளத்தூர் இருக்கும்போது நம்ம ஏன் கேரளாவில் போய் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ கொளத்தூர் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபைட்டர்ஸ் அப்புறம் நிறையா காமன் ஃபிஷ்ஷு தான் அங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாட்டிக்கான ஃபிஷ்ஷோ இல்லை ஒரு ரேரான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோ அங்கே அவைலபிளாக இல்லை. அப்படியே அது அவைலபிளாக இருந்தாலும் ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதே நம்ம கேரளாவில் பார்த்துக்கிட்டோன்னா நிறையா பேர் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மும்பை அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுத்து அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைஸும் சீப்பாக இருக்குது. ரேர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அப்படி தான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேரளாவில் இருக்க செல்லர்ஸ் கிட்ட நிறையா ரேர் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.